இன்றைக்கி இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம ஒரு மிக முக்கியமான கிராம உதவியாளர் பணியிடங்களை பார்க்கலாம் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்திலேருந்து இருந்து கிடைக்கப்பட்டிருக்கு இந்த தகவல்கள் இதில் மொத்தம் பதினைந்து கிராம உதவியாளருக்கு உண்டான பணியிடங்கள் என்ன சொல்லிச்சு போல் முறையில் நிரப்பப்படவுட்றாங்க ஸோ இந்த வீடியோவை முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய தகவல்கள் நம்ம சேனலில் உங்களுக்கு டெய்லியுமே காத்துக்கிட்டு இருக்கு மிஸ் பண்ணாமல் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம் போதும் என்னுடைய அப்டேட்ஸ் எதாக இருந்தாலும் அதுவும் உங்கள் மொபைலில் வந்து சேரும் நேரம் ஸோ மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் வட்டத்தில் உள்ள வருவாய் கிராம அலுவலகங்களில் காதியாக உள்ள பதினைந்து கிராம உதவியாளர் கொண்டான கீழ்கண்ட பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது ஸோ இன சுழற்சி கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக போட்டிகள் கொடுத்துருக்காங்க ஒரு பதினைந்து விதமான இன சுழற்சிகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த நீங்கள் என்னென்ன கேட்டகரியில் இருக்கீங்களோ அவங்களுக்கு உங்கள் உங்கள் அவங்க உங்களுக்கு நேர்காணலுக்கு கூப்பிடுவாங்க ஸோ மேலும் பணியிடங்களுக்கு அவங்க கொடுத்துருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் ஐந்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் தமிழில் பிழை என்று எழுத படிக்க தெரிந்தெடுத்தல் அவசியம் ஸோ வயது வரம்புன்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்காக எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க ஆதி திராவிட பழங்குடியினர் ஆதி திராவிட அருந்தனர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோ சீர்படுத்த பிற்படுத்தப்பட்டோ பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம் ஆகியோருக்கு முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் வயது வரம்பு தளர்வு கொடுக்குறாங்க ஸோ இதர வறுப்பினருக்கு எல்லாத்துக்குமே முப்பத்தி ரெண்டு வயது வரம்பு தான் தளர்வு கொடுக்குறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் மிக மிக முக்கியம் இது வந்து ஸோ அது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ஜாப் வேக்கன்சிஸ் எல்லாமே கிடைக்கும் ஸோ விண்ணப்பதாரர்கள் கம்பல்சரி குத்தாளம் வட்டத்தினை சேர்ந்தவராகவும் குத்தாலம் வட்டத்திலேயே நிரந்தரமாக பணிபுரியவராகவும் ஸோ நிரந்தரமாக வசித்து வருவராகவும் இருத்தல் அவசியம் சொல்கிறாங்க ஸோ ஒரு வட்டம் இருக்குன்னா அதில் அந்த அந்த ரேடியஸில் இருக்கணும் நீங்கள் ஓகேங்களா ஸோ ஒரு கிராமத்தில் அந்த கிராமத்துலேயே நீங்கள் எப்பயுமே பணிபுரிச்சு ஒரு சிறு வயசுலேருந்தே இருக்கிற மாதிரி இருக்கிறவங்க இந்த விண்ணப்பத்துக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ அது பக்கத்து கிராமத்தை ஒட்டி இருக்கிறவங்களுக்கும் இந்த ஜாப் ஜாப்ஜிஸ் விண்ணப்பிக்கிறதுக்கு தகுதிகள் இருக்குது ஸோ அந்த நியர்பயஸ்ட்டு பிளேஸில் இருப்பாங்க அந்த கிராமத்துக்கு இன்டர்மீடியட்டில் இருக்கிறவங்களும் இந்த ஜாப்புக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ள விண்ணப்பதார பணக்காரர்கள் தங்களது சுய விவரம் ஸோ உங்களுடைய பயோடேட்டா ஃபார்ம் கல்வி தகுதி சான்றிதழ்கள் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ பத்தாவது பண்ணாலும் டிகிரி எனி டிகிரி டிப்ளமோ எதை வேணாலும் படிச்சிருக்கலாம் ஸோ அதுக்கு உண்டான சான்றிதழ்களுடைய நகல்கள் குடும்ப அட்டை மற்றும் ஆதார் கார்டு சாதி சான்றிதழ் இரு வருமான சான்றிதழ் மற்றும் இருப்பிட சான்றிதழ் ஸோ இவை அனைத்துமே ஒரு ஜ ஒரு ஜெராக்ஸ் போட்டு ஜெராக்ஸ் போட்டு உங்களுடைய பயோடேட்டா ஃபார்ம் உங்களுடைய அதில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி அதை வந்து நீங்கள் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு ஒரு ஸ்டாம்பு அந்த ஒரு கவரில் ஏ ஃபோர் சீட் கவர் ஒன்று இருக்குது அதில் ஒட்டி போஸ்டரில் நீங்கள் அனுப்பணும்னு சொல்கிறாங்க அனைத்துக்குமே நீங்கள் செல்ஃப் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கணும் நீங்கள் உங்களுடைய சுய கையேப்பம் எடுத்துருக்கணும் ஒவ்வொரு சான்றிதழுக்கும் கீழேயும் உங்களுடைய சுய கைவேப்பம் எட்டு தான் நீங்கள் அனுப்பணும் ஸோ அந்த மாதிரி சுய கைவேப்பம் எட்டுட்டு நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பலாம் ஸோ இதுக்கு அனுப்பி வைக்க கடைசி தேதி அப்படின்ட்டு பார்க்குறப்ப பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு முன்னதாக நீங்கள் அனுப்பினாலே போதும் ஸோ அதற்கு பின்னர் வரும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லுவோம் சொல்லியிருக்காங்க ஸோ ஏன்னா தற்போதைய சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா இசு வந்துட்டு இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க இதற்கு வந்து சம்பளம் எவ்வளோ கொடுப்பாங்க நிறைய பேர் கேட்குறீங்க பதினொன்றாயிரத்தி ஐநூறு முப்பத்தஞ்சாயிரத்தி ஆறுநூறுவா வரைக்கும் உங்களுக்கு சம்பளமும் கொடுப்பாங்க மாத சம்பளமாக உங்களுக்கு ஒரு அருமையான பேக்கேஜ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு நீங்கள் ஒரு உதவியாளராக பணிபுரியலாம் ஓகேங்களா ஸோ தமிழ்நாடு கிராம நிர்வாக கிராம உதவியாளர் பணியமைப்பு விதிகளின்படி தகுதியான விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியான விண்ணப்பதாரர்கள் நேர்காணலுக்கு அழைக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க ஸோ உடனே அப்ளை பண்ணுங்க நண்பர்களே உங்களுடைய நண்பர்கள் யாரும் இருந்தால் அவர் அவர்களுக்கும் இந்த வீடியோ பதிவு ஷேர் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும் வீடியோவில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஷார்ட் அவுட் தரேன் இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி நண்பா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்